ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப குட்டி. அங்கே பாருங்கள், கோலம் போட்டிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கனால வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போடுவேன், இல்லை எப்போ தோணுதோ அப்போல்லாம் போடுவேன். பாருங்கள், காலையிலே துணியெல்லாம் துவச்சி முடிச்சுட்டோங்க. காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சமையல் வேலை தவிர்த்து சாப்பிட்டுட்டு வந்தது இந்த துணியெல்லாம் காய போடணும். இங்கே பாருங்கள், அடுப்புக்கிட்டே எல்லாம் இன்றைக்கி காலையில் எங்கள் பசங்களுக்கு வந்து தயிர் சாப்பாடு தான் கொடுத்து விட்டேன். இந்த அடுப்படியெல்லாம் துடச்சி வச்சாச்சு. தயிர் சாப்பாடு வெண்டைக்காய் வறுத்து தாங்க கொடுத்து விட்டேன். ரெண்டு பேரும் அதே சாப்பிட்டுக்கிட்டாங்க. எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கும் அதே கொண்டு போயிடுச்சு. வெண்டைக்காய் வறுத்ததும் தயிர் சாதமும் கொண்டு போயிடுச்சு. நான் வந்து தோசை தான் ஊற்றி சாப்பிட போகிறேன். எங்கள் பாப்பா போகிறதுக்குள்ளே விளக்கு வச்சிருச்சு பாருங்கள். மற்றதெல்லாம் சாயங்காலம் தாங்க பண்ணணும், அலங்காரம் சாமிக்கு. அப்புறம் எனக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன். பயங்கர பசி. சரி, தோசை சாப்பிட்டு அப்புறம் துணி போய் காய போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தோசை ஊற்றிட்டுருக்கேங்க. இன்றைக்கி பிரதோஷமும் வெள்ளிக்கிழமை ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால சரி, காலையில் எல்லா வேலையும் முடித்தா சமையல் வேலை மட்டும் மத்தியானம் ஏதாவது செஞ்சுக்கலான்னு விட்டாச்சுங்க. பாருங்கள், தோசை ஊற்றிட்டேன். அந்த வெண்டைக்காய் கொண்டு போனதில் வந்து பசங்களுக்கு கொண்டு போனாங்க இல்லைங்களா, அதில் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து அது பொட்டுக்கடல பொடி அந்த சைடு பாருங்கள், அதில் வந்து பொட்டுக்கடலையும் கொஞ்சம் வரமிளகாவும் கொஞ்சம் கல் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைங்கும்போது போட்டு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கலக்கி நெய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வெண்டைக்காய் வறுவலும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்லாம். டீ இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மத்தியானம் சமைக்க போகணுங்க. துணி காய போட்டாச்சுங்க. துணி காய போட்டாச்சு. பாருங்கள், அங்கே மேலே வந்து அடுப்பில் டீயும் வச்சுட்டேன். டீ குடிச்சிட்டு தாங்க அடுத்த வேலை. சரி, ஒரு குட்டி ப்ளாக் தான், அது உங்களோட ஷேர் பண்ணான்னு பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.